படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். ஊருக்கே பாடுபட்டு சோரெல்லாம் போட்ட கூட்டம் கண்ணு முன்னே காயப்பட்டு எங்குதடாக்கு வழியே. விவசாயத்தை கைவிட்டுட்டு பசி வந்தா பணத்தை சாப்பிட்டு படிப்பியா? ஆகாரம் அள்ளி தந்து ஆதாயம் தந்த கூட்டம் எந்து நொந்து வெக்கப்பட்டு கேக்குதடா. விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவே 3 சட்ட மசோதாக்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். விவசாயம் விவசாயம் இல்லைன்னா நாடு என்ன தெரியுமா உனக்கு? சோறு போடுறவனை பிச்சை எடுக்க விட்டோம்னா நம்ம மண்ணள்ளி தான் திங்கணும். விவசாயத்துல உழைச்சி கஷ்டப்பட்டு லாபமே இல்லாத அந்த விவசாயத்துல உயிரே வச்சிருப்போம். விவசாயிக்கு மானம் எல்லாம் ஊருக்காணி நிலம் தாண்டா. விளைய வைக்கிறவன் செத்துக்கிட்டு இருக்கான், சாப்பிடுறவன் பிறந்துகிட்டே இருக்கான். இன்னைக்கு ஒரு விவசாயியோட சாவு, நாளைக்கு லட்சக்கணக்கான பேரோட சாவு. மூணு வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு பள்ளிக்கூடம் போக முடியல, படிக்க வைக்க முடியல, விவசாயம் அவனுக்கு பொண்ணு கூட தர மாட்டீங்க. காலம் வந்துருச்சு, கடனை உடனே வாங்கி விவசாயம் பண்ணா மழையும் இல்ல தண்ணியும் இல்லையா?